தமிழக மன்னிக்கணும் தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது ஒருத்த புலம்பிக்கிட்டு இருக்கிறானே, நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைக்கிறப்போ அப்படி பெயர் சூட்டப்படக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உயிர் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொன்னவர் அண்ணா. மன்னிக்கணும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் கழக இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் இப்போ பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். பிறந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, வளர்த்த வீட்டுக்கும் வந்திருக்கிறேன். வளர்த்த வீட்டுக்கு மட்டுமல்ல, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டுக்கும் வந்திருக்கிறேன். ஏதோ உதயநிதியினுடைய தந்தையாக இருந்து மட்டுமல்ல, தந்தையாக இருந்து மகிழ்ச்சி அடைகிறேன், தலைவனாக இருந்து பெருமைப்படுறேன். தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார், நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று 3.5 வருஷம் ஆச்சு, ஆனால் தலைவரை ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிடல. ஏன் கூப்பிடல? அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பின் காரணமாக, ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காரணத்தால், அந்த பொறுப்புக்கு தலைமையேற்றிருக்கிற காரணத்தால் எனக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது, அதற்கு நாம் இடையூறு தந்துவிடக்கூடாது என்று ஒருவேளை கருதி, அந்த நல்ல எண்ணத்தோடு அதை அவர் தவிர்த்திருப்பார் என்று நான் எண்ணிக்கொண்டேன். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், டிவியில் பார்க்குறேன், பத்திரிகைகளை பார்க்குறேன், ஊடகங்களில் பார்க்குறேன். அந்த சமூக ஊடகங்களை பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகளும் வருது, கேலி செஞ்சு விமர்சனம் செஞ்சு அது போன்ற செய்திகளும் வருது, அதையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆக நாங்கள் தலைமைக் கழகத்தின் சார்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மட்டும் சொல்ல மாட்டேன், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஒன்றும் சொல்ல வேணாம், ஒரு செங்கல் தான். அது எந்த அளவுக்கு பிரச்சாரத்திற்கு பயன்பட்டது, எந்த அளவுக்கு ஒரு தாக்கீது ஏற்பட்டது, மக்கள் மனதில் எப்படியெல்லாம் அது பதிந்தது என்பதை பற்றி நான் அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் அவர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது கூட்டத்துக்கு போனாங்கன்னா அவர் பார்த்தா செங்கல் செங்கல் தான் சொல்கிறாங்க. அந்த காட்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ணா சொல்லுகிறார், எல்லா தொகுதியிலும் போட்டி போடணும்னு சொல்றீங்க, நம்ம தலைவர் கலைஞர் அப்ப பொருளாளர், அப்ப பொருளாளராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் இடத்துல கேட்கிறார், எல்லா தொகுதியிலும் போடணும்னு சொல்றீங்கப்பா, அதுக்கு பணம் வேணாமா, நிதி வேணாமா, எலெக்ஷனுக்கு செலவு வேணாமா, டீ குடிக்க காசுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்டார். எவ்வளவு வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஒரு 10 லட்சம் இருந்தா போதும் அப்படின்னு சாதாரண விளையாட்டா சொன்னார். அவர் 10 லட்சம் தானே,
நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். நாடகம் போடுறாரு, குட்டம் பேசுகிறாரு, வீதியில் இறங்கி கொடியேற்றுகிறாரு, ஒவ்வொரு கட்சி தொடர் வீட்டுக்கும் போய் உணவு சாப்பிட்றாரு, மதிய உணவு, காலை உணவு, இரவு உணவு. ஆக சாப்பிட்றதுக்கு காசு, ஆக இப்படி 5,000, 2,000, 3,000, 4,000, 5,000, 10,000 அங்கங்கே போய் திரட்டி அண்ணா சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செஞ்சு அந்த நிதியை திரட்டி கொண்டு விருகம்பாக்கத்தில் மாநாடு நடைபெறுகிறது. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ராஜாஜி உட்கார்ந்துருக்கிறாரு, காகிதம் இல்லாத உட்கார்ந்துருக்கிறாரு, முக்கியா தேவர் உட்கார்ந்துருக்கிறாரு, எல்லா கட்சி தலைவர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் தலைவர் கலைஞர் பேசுகிறப்போ சொல்கிறார், அண்ணா தேர்தல் களத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் நிதி தேவை, கட்சி தொடர்களுக்கு பணியாற்றுவதற்கு டீ குடிச்சிட்டு வேலை செய்வதற்கு நிதி தேவை. நான் உணர்ந்தேன், நான் உங்களிடத்தில் ஒரு உறுதி தந்தேன், 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி 10 லட்சம் அல்ல 11 லட்சம் திரட்டி இருக்கிறேன் இந்த ஆருங்கள் என்று சொல்லி கையில் ஒப்படைத்தார். அந்த 11 லட்சம் நிதியை அண்ணா வாங்கி கொண்டு அந்த மேடை அந்த மாநாட்டு மேடையில் பேசுகிறார். பேசி கடைசியாக எப்போதுமே பேசி முடிச்சுதான் அண்ணா அவர்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பார். எல்லா வேட்பாளர் பட்டியும் அறிவிச்சாச்சு, கடைசியாக சைதா பேட்டை மட்டும் பேலன்ஸ் நிற்குது. கடைசியில் அவர் சொல்கிறார், சைதாப்பேட்டையில் அவர் கலைஞர் பேரை சொல்லலை, சைதாப்பேட்டையில் மிஸ்டர் 11 லட்சம் அப்படின்னு அறிவித்தார். இது வரலாறு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதில் எனக்கும் ஒரு உரிமை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இளைஞரணியில் இருக்கீங்க, உங்கள் இளைஞரணி அலுவலகம் அன்பகம். அந்த அன்பகம் கட்சியின் பேரில் இருக்குது, பொதுச் செயலாளர் பேரில் இருக்குது, இப்போ அப்படி தான் இருக்குது. அண்ணா அறிவாலயம் கட்டப்படுவதற்கு முன்னால் கட்சியினுடைய தலைமை அன்பகம் தான், அதற்கு முன்னாடியே அறிவகம் அது வேறு, அதற்கு பிறகு சென்னை சட்டமன்ற கட்சியினுடைய அலுவலகத்தில் இருந்தோம், இடையில் அதை தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் பேச விரும்பலை. அதற்கு பிறகு அன்பகத்தில் தான் இருந்தோம், அண்ணா அறிவாலயம் கட்டியதற்கு பிறகு தான் அன்பகத்திலிருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்தோம், கட்சியினுடைய தலைமை கடகம் வந்துச்சு. அப்படி வந்ததற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு, யார் அதை பயன்படுத்தலாம், யாருக்கு அதை பயன்படுத்துவதற்கு உரிமையை கொடுக்கலாம் அப்படின்னு தலைமையில் தலைவரும் பொதுச் செயலாளரும் நம்முடைய பொருளாளர் ஆர்காட்டாரும் எல்லாம் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது தொழிற்சங்கம் தொழிலாளர் அணி கேட்குது, மாணவர் அணியும் கேட்டுச்சு. அப்போ இளைஞரணி சார்பில் நானும் போய் கேட்டேன். தலைவர் சொன்னார், நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டா பிள்ளைக்கு அப்பா கொடுத்துட்டான் அப்படின்னு கெட்ட பேர் வந்துடும், நான் வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அதை வேண்டும்னு சொன்னீங்கன்னா கட்சிக்கு 10 லட்சம் ரூபா கொண்டு வந்து நிதியை கொடுங்க, யார் முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அவங்களுக்கே இல்லை, அவங்க பயன்படுத்துவதற்கு நான் தரேன், அன்பகத்தை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி தரேன்னு சொன்னார். சரி என்று அந்த போட்டியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அன்றிலிருந்து ஒரு 4-5 மாதத்திற்கு நான் பயணத்தை தொடங்கினேன். தலைவர் மாதிரியே பண்ணேன், கொடியேற்றத்துக்கு காசு 2,000, பொதுக்கூட்டத்துக்கு 5,000, வீட்டில் போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு 2,000, இரவு உணவா 1,000, காலை டிஃபனா 500, வீட்டில் வந்து திண்ணையில் உட்காரணுமா 200, குழந்தைக்கு பேர் வைக்கணுமா 100, இப்படி திரட்டணும். திரட்டி கொண்டு வந்து தலைவரிடத்தில் சொன்னோம், தலைவர் கலைஞர் அவர்களை அண்ணாவிடத்தில் 10 லட்சம் சொல்லி 11 லட்சம் கொடுத்தீங்க, இந்தாங்க நான் உங்களிடத்தில் 10 லட்சம் சொல்லி இப்போ 11 லட்சம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தோம். அதற்கு பிறகுத்தான் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நான் செயலாளராக இருந்தபோது அந்த பொறுப்பை ஏற்றேன், இப்போ தம்பி உதயநிதி அந்த பொறுப்பை ஏற்று அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட மாடல் என்று இன்றைக்கு நாம் முழங்கிக் கொண்டிருக்கிறோம்.
நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எப்படி மாறிச்சு, அதற்காக பாடுபட்ட குரல் கொடுத்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள், இந்த வரலாறுகளெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதை நீங்கள் கற்றுத்தர வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே உதயநிதி பேசுகிற போது சொன்னார், 234 தொகுதிகள் முடிச்சிருக்கிறோம். கடந்த பொதுக்குழுவில் நான் பேசுகிற போது சொன்னேன், ஒரு வேண்டுகோள் வச்சேன், வேண்டுகோளில் ஒரு கட்டளையை பிறப்பித்தேன், இதை தொகுதி வாரியாக மட்டும் முடிச்சிடாதீங்க, உடனடியாக ஒவ்வொரு ஒன்றியம் வாரியாக, பேரூர் வாரியாக, நகரம் வாரியாக இதை நீங்கள் நடத்துங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறேன். ஆக அந்த பணியை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம். ஏன்னா அவ்வளவு அனுபவம், அவ்வளவு பெரிய வரலாறு எனக்கே இருக்குன்னா நம்முடைய முன்னோடிகளுக்கு, நம்முடைய தலைவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும். ஆனால் கோட்டையிலே பல பணிகள் காத்திருக்கு. இன்னைக்கு லீவு நாள் தான், அரசு விடுமுறை தான், இருந்தாலும் நான் போறேன். அதனால நீண்ட நேரம் உங்களிடத்தில் இருந்து பேச முடியல. பழைய மாதிரி இருந்துன்னா இளைஞரணி நிகழ்ச்சினா கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் நான் போவேன். ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு வந்தார், வந்ததற்கு பிறகு அதிகமாக நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல. ஒரே ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார். எந்த நிகழ்ச்சி தெரியுமா? தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய விழா. கலைவாணர் அரங்கம், இப்போ கலைவாணர் அரங்கம் பாருங்கள், இப்போ சில்ட்ரன்ஸ் தியேட்டர் அதுக்கு பேர், அங்கே தான் நிகழ்ச்சி. அப்போ நான் முரசொலியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், 1000 ரூபாய்க்கு. அவருடைய பேச்சை டேப் பண்ணப்பெல்லாம் வந்து வீடியோலாம் கிடையாது, டேப் பண்ணுறதுக்காக கையில் ஒரு டேப் ரிகார்டு எடுத்துகிட்டு போய் அவர் பேசுகிற மேடை மைக்கு இந்த மாதிரி ஸ்டூல்லாம் கூட வெறும் மைக்கு தான் இருக்குது, கீழே உட்காந்துருக்குறேன், மேடை கீழே ஒரு கால் மாட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த டேப்பை போட்டு டேப் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பேசுகிறாரு. அவர் பேசும்போது அந்த எச்சியெல்லாம் கூட என் மேலே பட்டுச்சு. அந்த எச்சிப்பட்ட நெத்தி தான், அந்த எச்சிப்பட்ட உடல் தான். அது எச்சு இல்லை, அவர் என்னை ஊட்டப்படுத்தக்கூடிய வகையில் என் மீது உணர்ந்திருக்கக்கூடிய அந்த உமிழ். பேசிக்கிட்டே இருக்கிறாரு, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது என்று என் குடும்பத்தினர் தடுத்தார்கள், கட்சியினுடைய முன்னோடிகள் போகக்கூடாது என்று கட்டாயப்படுத்தினார்கள், மருத்துவர்கள் போகவே கூடாது என்று அறிவுறுத்தினார்கள். அத்தனையும் மீறி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைக்கிறப்போ, அப்படி பெயர் சூட்டப்படக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உயிர் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொன்னவர் அண்ணா. இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது புலம்பிக்கிட்டு இருக்கிறான, நான் கேட்கிறேன், அதுக்கு மேல விளம்பரம் கொடுக்க வேண்டாம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் வரலாறு. அந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து கோபாலபுரத்தில் வந்து அண்ணாவிடத்த தேதியை கேட்டு அதுக்கு பிறகு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அது எந்த இடம் தெரியுமா? தலைவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் இருக்கு, உங்களுக்கும் தெரியும். அந்த கிருஷ்ணன் கோயில் கோயிலுக்கு முன்னாடி மேடையை போட்டு மறைச்சிட்டோம். 1 நாள் 2 நாள் இல்லை 3 நாள், ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் வராங்க, பெரிய மேடை போடணும். இப்பெல்லாம் சாதாரணமாக அதை போட்டு போயிடுறாங்க, அது வேற போட்டு அடுத்த நாள் கட்டிட்டு போயிடுறாங்க, அடுத்த நிமிஷமே கட்டிடுறாங்க. இப்போ அப்பெல்லாம் அது கால் போடணும், அந்த அடிப்படை ஒர்க்கெல்லாம் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு போட்டு ஒரு 3 நாள் மேடை போட்டோம், கோயிலே மறைச்சிட்டோம்.
அதே கோபாலபுரத்தில் நாலு அதே நாலாவது தெருவில் ஒரு நாலு வீடு தள்ளி டாக்டர் ஒருத்தர் இருக்கார், கிருஷ்ணன் பேர். இப்போ இறந்துட்டார். தலைவருக்கு அவர் தான் டாக்டர். தலைவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு உதயாக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அவர் தான் டாக்டர். அவருக்கு ஃபேமிலி டாக்டர். ஸ்ட்ரெத்து வச்சு பார்ப்பார், எல்லாம் முடிச்சுட்டு மருந்து மாத்திரம் எழுத மாட்டார், ஒரு சிரப் எடுப்பார், அதை அவரே கலப்பார், கலந்து கொடுத்துருவார், சரியாக போடும். இதுதான் டாக்டர். அடிக்கடி தலைவருக்கு வந்து பீட் ஒரிஜினேஷன் போட்டு போயிடுவார். ரொம்ப ராசியான டாக்டர். அவர் ஒரு நாள் தலைவர் இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து தலைவர் இடத்துல வந்து சொல்கிறார், இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறார், ஒரு நாலு நாள் முன்னாடி சொல்கிறார், என்ன உங்கள் மகன் கிருஷ்ணன் கோயில் கோயிலே மறைச்சி மேடை போட்டு வச்சுருக்கிறான், நாங்கள்லாம் வந்து அந்த முனையிலிருந்து காலில் செருப்பை கயிட்டு போட்டுட்டு அங்கேருந்து கும்பிட்டுட்டு போயிடுவோம், உள்ளே வந்து கும்பிட மாட்டோம், ஆனால் இப்படி போட்டு வச்சுருக்கானா, இப்போ எங்களுக்கு வேலை இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா. அதை தலைவர் கேட்டுக்கிட்டு சரி சரி தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சிட்டு மேடையில் வந்து கலைஞர் பேசுகிறார், அன்றைக்கி என் மகன் ஸ்டாலின் இப்படி மேடை போட்டு வச்சுருக்கிறான்னு என்னுடைய குடும்ப டாக்டர் கிருஷ்ணன் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார். ஏன்னா அவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அதுவும் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இது, அவங்க தான் மெஜாரிட்டி அங்கே, இப்போ இல்லை அப்போது. இப்போ எல்லாம் வீடை விற்றுட்டு சிட்டிக்கு அவுட்ரு போயிட்டாங்க, ஆலந்தூர் மடிப்பாக்கம் அப்படி இப்படி போயிட்டாங்க. ஆக அந்த உணர்வோடு இருப்பீங்கன்னு தெரியும், ஸ்டாலின் மேலே இங்கே இருக்கக்கூடியவெல்லாம் கோபமாக இருப்பீங்கன்னு தெரியும். கலைஞர் பேசுகிறாரு, என் டாக்டரே வந்து சொன்னார், நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட தப்பாக நினச்சிக்காதீங்க, ஸ்டாலினுடைய கனவுல கிருஷ்ண பரமாத்மா தோன்றி எல்லாரும் ரோட்டில் இருந்தே கும்பிட்டு போயிடுறாங்க பல பேர், ஒரு நாலு நாளைக்காவது உள்ளே வந்து கும்பிட சொல்லு, அதுக்காக தான் மேடை போட்டான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அப்படின்னார். எல்லாம் வரலாறு எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தினுடைய துணை அமைப்புகளில் ஒன்றாக இளைஞரணியும் இந்த வரலாறை பெற்றிருக்கிறது. அந்த வரலாற்றை பேணி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தம்பி உதயநிதி இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், உங்களை நம்பி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற அந்த உணர்வோடு தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு, வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்நாடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.